வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள செட்டாப் பாக்ஸ் நம்மளுடைய டிவி ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஸோ அதுக்கு முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியோட ஒரு செட்டாப் பாக்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம டிவிடி பிளேயரில் வர மாதிரி தான் ஏவி ஆடியோ வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிவியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு வந்து இருக்குது. ஹெச்டிஎம்ஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை டிஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஸோ வீடியோ எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் இதையே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து பழைய டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தான், அதாவது 4:3, அதாவது 640x480. ஸோ அந்த சைஸில் பிக்சல் தான் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிவிலெலாம் வரும். பட் இப்போ உள்ள ஸ்மார்ட் டிவி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1080 பிக்சல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து ரிசொல்யூஷன் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த செட்டாப் பாக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து 720 பிக்சல் தான் இருக்குது. இப்போ இந்த 720 பிக்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து 720 பிக்சல் தான் போட்டிருக்கு. இப்போ இந்த செட்டாப் பாக்ஸில் வந்த வீடியோ அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா வந்து டிவியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதாவது 1080 பிக்சலுக்கு மேலே இப்போ 4K டிவிலலாம் கனெக்ட் பண்ணோன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் வந்து குவாலிட்டியாக இருக்குது. பிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உடஞ்சிற மாதிரி இருக்கும். இந்த ஹெச்டிஎம்ஐ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து 720 பார்த்தீங்கன்னா வந்து 1080 பிக்சலாக வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து யூபி ஸ்கேலர்னு போட்டுருக்காங்க. ஸோ 1080 பிக்சல் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 720 பிக்சலுக்கு வரக்கூடிய வீடியோ கூட நம்ம வந்து 1080 பிக்சலுக்கு வந்து நம்மளுடைய டிவிக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய வீடியோலாம் வேலைக்கே ஆகாது. எல்லாம் அந்தளவுக்கு பிக்சல் குவாலிட்டியே இருக்காது. ஸோ 720 குவாலிட்டி இருக்காது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் நம்ம ஹெச்டிஎம்ஐ பாக்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 720 தென் 1080 பிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும், டிஸ்பிளேவிலே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோடைய பிக்சலுடைய ரேட்டு என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து இல்லையா, ஒரு வீடியோ அவுட்புட்டு, யூஎஸ்பி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ வீடியோ அவுட்புட்டு. சில செட்டாப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டே கிடையாது. இதில் பார்த்திங்கனாலும் தெரியும் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு என்பது இல்லை. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவிலேருந்து வரக்கூடிய, நான் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டேன் அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை வந்து நீங்கள் எந்த எதில் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதுக்கான போர்ட்டே இல்லைங்கிறதுனால நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ பாக்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்கள், பார்த்துட்டு இதை பாருங்கள். ஹெச்டிஎம்ஐ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே ஒரே கேபிளில் போயிடும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஏவி வீடியோ, அதாவது ஆடியோ வீடியோன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு ஒயராக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அதிலே பார்த்தீங்கன்னா வந்து டால்ஃபின் டிஜிட்டல் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் வந்து வரும். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸில் இருந்து இந்த கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து இந்த பாக்ஸு போகக்கூடிய பவர் கேபிள். இதை நம்ம எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டாப் பாக்ஸ்லேயே ஒரு யூஎஸ்பி அவுட்புட் இருக்கும், யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டில் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது ஒன்றும் இல்லை, எதுக்குன்னா இதுக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு போகக்கூடிய ஒரு பவர் சப்ளை. இந்த பாக்ஸில் இல்லாமல் பாக்ஸில் யூஎஸ்பி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு இதுமாரி இருந்தால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணி அதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வேலையாக இருக்கும். ஸோ இதில் இந்த மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் நம்ம வந்து இப்போ இந்த கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், அதாவது ஆடியோ வீடியோ கேபிள். இதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து நம்ம செட்டப் பாக்ஸில் அவுட்புட் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து வீடியோ
இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒயிட் கலர் ஆடியோ, அடுத்தது ரெட் கலர் ஆடியோ, இது எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் இது என்ன செய்வோம், நம்ம வந்து டிவியில் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணோம், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இதோட அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம டிவியோட இதில் கொடுப்போம். ஸோ பழைய டிவிலையும் சரி, இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஹெச்டிஎம்ஐயாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி உங்கள் டிவிக்கு கொடுக்கும் இல்லையா. அதாவது இந்த செட்டாப் பாக்ஸை, இந்த செட்டாப் பாக்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி உங்கள் டிவிக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே வயர்லேயே போயிடுது, ஆடியோ வீடியோ எல்லாமே. ஏன் சொல்லப்போனால் டால்ஃபின் டிஜிட்டலில் இருந்தால் கூட இந்த ஒரு வயர்லேயே டால்ஃபின் டிஜிட்டலில் ஒர்க் ஆகும். இது டால்ஃபின் டிஜிட்டல்னால் உங்களுக்கு வந்து மொத்தம் 6 வயர், உங்களுக்கு வந்து 6 கேபிள் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டு, ரைட்டு, ரியரு, ஃப்ரண்ட்டு, சப் ஊஃபரு, ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ ஒரு கேபிள் போதும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து டிவியோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதாவது டிவியோட ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன், அதாவது இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டை டிவியோட ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் காமிக்கிறேன். அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம டிவியில் அந்த ஆடியோ வீடியோ கனெக்ட் பண்ணுறத விட இந்த பாக்ஸ்லேருந்து ஹை டெஃபினேஷன், அதாவது 1080 பிக்சலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதோடய வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் நார்மலாக டைரெக்டாக நான் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஏவி கேபிளில், அதை விட இந்த பாக்ஸ்லேருந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியாக போகும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் டிவியோட ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சென்டரில் யூஎஸ்பி இருக்குது, தென் இன்னொரு ஹெச்டிஎம்ஐ இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இதே போல் எல்இடி, எல்சிடி, ஆர் ஸ்மார்ட் டிவி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெச்டிஎம்ஐ பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ வரக்கூடிய டிவி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 1080 பிக்சல்லேருந்து 4K டிவி வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்மளுடைய டிவியில் பார்க்கும்போது அதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து லோவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பிக்சலோட ரேட்டு தான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து எல்இடி, எல்சிடி டிவி வாங்கிடுவீங்க. ஸோ அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி படம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்புட் கொடுத்தா மட்டும்தான் குவாலிட்டியாக நம்ம பிக்சல் பார்க்க முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு கிளியரான பிக்சரை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.